வணக்கம். செய்திச்சுருக்கம். தமிழகத்திற்கு வெள்ள நிவாரணம் ரூபாய் 353 கோடி ஒதுக்கீடு. தமிழகத்திற்கு வெள்ள நிவாரண நிதியாக ரூபாய் 352.85 கோடி ஒதுக்கி மத்திய அரசு உத்தரவிட்டது. புதுச்சேரிக்கு ரூபாய் 17.86 கோடி ஒதுக்கப்பட்டது. கர்நாடகாவுக்கு ரூபாய் 492 கோடி, மகாராஷ்டிராவுக்கு ரூபாய் 355 கோடி, ஆந்திராவுக்கு ரூபாய் 352 கோடி, இமாச்சல பிரதேசத்திற்கு ரூபாய் 112 கோடி, மொத்தம் ரூபாய் 1664 கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டது. மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தலைமையில் நடைபெற்ற உயர்மட்ட குழு இதற்கான ஒப்புதலை வழங்கியது. வளர்ச்சியா பயங்கரவாதமா, எது வேண்டும்? யோகி பேச்சு. உத்தரப்பிரதேச மாநிலத்தில் 403 சட்டசபை தொகுதிகளுக்கு 7 கட்டங்களாக தேர்தல் நடந்து வருகிறது. இதுவரை 5 கட்டங்களில் 292 தொகுதிகளில் ஓட்டுப்பதிவு முடிந்துள்ளது. மீதமுள்ள 111 தொகுதிகளில் 57 தொகுதிகளுக்கு 6ம் கட்ட வாக்குப்பதிவு இன்று தொடங்கியது. முதல்வர் யோகி ஆதித்யநாத் முதல் முறையாக சட்டசபை தேர்தலில் களமிறங்கியுள்ள கோரக்பூர் தொகுதியில் ஓட்டு போட்டார். ஏர்போர்ட் முதல் எய்ம்ஸ் கல்லூரி வரை கடந்த 5 ஆண்டுகளில் வளர்ச்சி கண்டுள்ளது உத்தரப்பிரதேசம். உங்களுக்கு வளர்ச்சி வேண்டுமா அல்லது பயங்கரவாதம் வேண்டுமா என நீங்கள் முடிவு செய்யுங்கள். உங்களுடைய ஒரு ஓட்டு இந்தியாவின் பொருளாதாரத்தையே மாற்றும் என்று யோசித்து வாக்களியுங்கள் என யோகி கூறினார். மாலை 6 மணி வரை ஓட்டுப்பதிவு நடக்கும். 1.5 லட்சம் போலீசார் பாதுகாப்பில் ஈடுபட்டுள்ளனர். டாஸ்மாக் திறப்பை மக்களே தடுக்கலாம். கோயில்கள், பள்ளி, கல்லூரிகள் அருகே மதுக்கடைகள் அமைக்கக்கூடாது. ஆனால் சில ஊர்களில் அவை செயல்படுகிறது. இதை எதிர்த்து பலர் போராட்டம் நடத்தி வருகின்றனர். இந்த நிலையில் புதிய டாஸ்மாக் கடைகளை திறக்கப்படுவதை தடுக்க மக்களுக்கு அதிகாரம் அளித்து சட்ட திருத்தம் செய்துள்ளது தமிழக அரசு. மக்கள் எதிர்ப்பு தெரிவித்தால் அதை பரிசீலித்து கலெக்டர் உத்தரவு பிறப்பிக்க வேண்டும் என உத்தரவிடப்பட்டுள்ளது. அதையும் மீறி டாஸ்மாக் அமைக்க அனுமதி வழங்கப்பட்டால் உத்தரவை எதிர்த்து 30 நாளில் மதுவிலக்கு ஆயத்தீர்வை ஆணையருக்கு மேல்முறையீடு செய்யும் வகையில் திருத்தம் கொண்டு வந்துள்ளது. இந்தியாவில் 6500 பேருக்கு கோவிட் பாதிப்பு. இந்தியாவில் மேலும் 6500 பேருக்கு கோவிட் தொற்று உறுதியானது. தினசரி பாதிப்பு விகிதம் 0.74 குறைந்தது. அதிகபட்சமாக கேரளாவில் 2300 பேர் பாதிக்கப்பட்டனர். மற்ற மாநிலங்களில் பாதிப்பு 1000-க்கும் கீழ் உள்ளது. மொத்த பாதிப்பு 4.29 கோடியாக உள்ளது. மேலும் 142 பேர் இறந்தனர். மொத்த பலி எண்ணிக்கை 5.14 லட்சமாக உள்ளது. மேலும் 15,000 பேர் டிஸ்சார்ஜ் ஆகினர். இதுவரை குணமடைந்தவர்களின் எண்ணிக்கை 4.23 கோடியாக உள்ளது. டிஸ்சார்ஜ் விகிதம் 98.60% உயர்ந்தது. 77,000 பேர் சிகிச்சையில் உள்ளனர். இதுவரை 178.02 கோடி டோஸ் தடுப்பூசி செலுத்தப்பட்டுள்ளது. 3 டன் குப்பை நிலவில் மோதுகிறது. பல நாடுகளிலிருந்து செயற்கை கோள்கள், விண்கலன்கள் விண்வெளிக்கு அனுப்பப்படுகிறது. இவை காலாவதியான பின் விண்வெளியில் குப்பையாக சுற்றி வருகிறது. விண்வெளி சுற்றுச்சூழல் பாதிக்கப்படுவதால் எதிர்கால திட்டங்களில் சிக்கல் வரலாம் என விஞ்ஞானிகள் கூறுகின்றனர். இந்த நிலையில் ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனம் அனுப்பிய பால்கன் 9 ராக்கெட் மேல்பகுதி நிலவின் மீது நாளை மோதும் என நாசா தெரிவித்துள்ளது. அதன் எடை 3 டன் இருக்கும். 900 கிலோமீட்டர் வேகத்தில் நிலவின் மீது மோதுகிறது. இதுபோல் நிகழ்வது முதல் முறையில்லை. விளைவுகளும் பெரிதாக இருக்காது என்கிறது நாசா. நிலவில் பள்ளம் ஏற்பட வாய்ப்புள்ளது. மோதவுள்ள ராக்கெட் சீன விண்வெளியில் 2014 அனுப்பப்பட்ட ராக்கெட் பூஸ்டர் என நாசாவுக்கு சந்தேகம் ஏற்பட்டுள்ளது. ஆனால் சீனா இதற்கு மறுப்பு தெரிவித்துள்ளது. தினமும் 7 மணி நேரம் பவர் கட். இந்தியா உதவி வரும்போதும் இலங்கையில் எரிபொருள் இறக்குமதி பிரச்சனையை சரி செய்ய முடியவில்லை. பெட்ரோல் விற்கும் இடங்களில் பொதுமக்கள் கேன்களுடன் நீண்ட வரிசையில் காத்து கிடக்கின்றனர். எரிபொருள் இல்லாததால் பல பெட்ரோல் மற்றும் அனல்மின் நிலையங்களும் மூடப்பட்டுள்ளது. அணைகளில் நீர் இருப்பு குறைந்துள்ளதால் நீர்மின் உற்பத்தியும் குறைந்தது. இதனால் தினமும் பகலில் 5.5 மணி நேரம், இரவில் 2 மணி நேரம் பவர் கட் செய்கிறது இலங்கை அரசு. 1996 பிறகு இலங்கையில் இதுபோன்ற நிலை ஏற்பட்டுள்ளது. எரிபொருள் தட்டுப்பாடு காரணமாக இலங்கையில் நேற்று 90% பஸ்கள் இயங்கவில்லை. இதனால் பொதுமக்கள் அவதியடைந்தனர். இந்திய கம்யூனிஸ்டுக்கு திருப்பூர் துணை மேயர் பதவி. தமிழகத்தில் நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல் கடந்த மாதம் 19ஆம் தேதி நடந்தது. இதில் திமுக கூட்டணி அதிக அளவில் வெற்றி பெற்றது. கூட்டணி கட்சிகளுக்கு பதவி ஒதுக்குவது குறித்து ஆலோசனை நடத்தப்பட்டு வருகின்றனர்.
திருப்பூர் துணை மேயர், கூத்தநல்லூர் நகராட்சி தலைவர், பவானி, புளியங்குடி, அதிராம்பட்டினம், போடி உள்ளிட்ட நகராட்சிகளின் துணைத் தலைவர் பதவிகள் இந்திய கம்யூனிஸ்ட் வேட்பாளர்களுக்கு ஒதுக்கப்பட்டுள்ளது. பத்ரா இருப்பு, யூகபாண்டு, சிவகிரி, புலியூர் பேரூராட்சி தலைவர் பதவிகளும் ஒதுக்கியுள்ளது. கூத்தைப்பார், ஊத்துக்குழி, மேல சொக்கநாதபுரம், கீரமங்கலம், சேத்தூர், ஜம்பை பேரூராட்சி துணைத் தலைவர் பதவிகளும் இந்திய கம்யூனிஸ்டுகளுக்கு தரப்பட்டுள்ளது. மகள் வந்த மகிழ்ச்சியில் கண்ணீர் விட்ட பெற்றோர். ஈரோடு மாவட்டம் அந்தியூரை சேர்ந்த மௌனி சுகிதா உக்ரைனில் 3ஆம் ஆண்டு மருத்துவம் படித்து வந்தார். மத்திய அரசு ஏற்பாடு செய்த விமானம் மூலம் சொந்த ஊர் திரும்பினார். பெற்றோர் ஆனந்த கண்ணீருடன் வரவேற்றனர். உக்ரைன்ல மெடிசன் படிச்சுட்டு இருந்தேன், தேர்ட் இயர் படிச்சுட்டு இருக்கேன். அண்ட் தென் இப்போ வந்து நான் அங்கிருந்து வரக்காக எவ்வளவோ கஷ்டப்பட்டு தான் நாங்கள் வந்தோம். நாங்கள் தமிழ்நாடு கவர்மெண்ட் எங்களுக்கு எவ்வளவோ ஹெல்ப் பண்ணாங்க. நாங்கள் வரக்காக நாங்கள் லைக் நாலு கண்ட்ரி இருக்குன்னா நாலு கண்ட்ரி பார்டரில் எந்த கண்ட்ரி பார்டர் போகிறதுன்னு தெரியாமல் ஒரு கடைசியில் ஒரு கண்ட்ரி பார்டர் போய் அந்த கண்ட்ரி பார்டர்லேருந்து தப்பிச்சு தான் வந்தோம். லைக் நாங்கள் ஹங்கேரி பார்டர் போயிட்டு ஹங்கேரியிலேருந்து வந்தோம்.